எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் என்னோடய கார் கலெக்ஷன். இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இன்ட்ரோவை கேளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸஸை பற்றி பேச போகிறோம். ஸோ மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கைட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். எந்த பிஸ்னஸஸ் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிஸ்னஸஸ் வாங்கணும், ஸோ அதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் பேசுவேன். ஸோ மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியான மிஷின்ஸ் தான். நம்ம பாட்டுக்கு சப்ளைஸ் வாங்கிட்டு ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து அது வந்து ப்ராடக்டாக மாறிடும். ஸோ நம்ம அதை பற்றி மறுபடியும் போய் செல் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸஸ் ரொம்ப ஈஸியான பிஸ்னஸஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேமுக்கு புதுசாக இருந்து புதுசாக ஒரு மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறையா தப்பு பண்ணுவீங்க. சப்போஸ் இப்போ சப்ளைஸ் வந்து நீங்கள் வந்து சீல் பண்ணுறதா வாங்குறதான்ட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். செல் பண்ணும்போது ஏன் எனக்கு 2 vehicle கிடைக்குது ஒரு vehicle பதிலாக, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த கம்ப்ளீட் கைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸஸ் வச்சு ஈஸியாக நிறையா காசு சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளப் ஹவுஸ் வாங்குறது. கிளப் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸஸில் நிறையா இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையில்லை, இருக்கிறதுலே சீப்பானது வாங்கிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவுக்கும் சீப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிளப் ஹவுஸில் வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இருக்கிறதுலே சீப்பானது வந்து உங்களுக்கு கிரேட் சாப்பரல் கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் சாண்டி சோர்ஸில். ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கிளப் ஹவுஸ் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸஸ்லாம் இந்த கிளப் ஹவுஸில் இருக்கிற லேப்டாப் வச்சு மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பே வாலுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இந்த கிளப் ஹவுஸ் வாங்கினா தான் உங்களால் மற்ற பிஸ்னஸஸ்லாம் வாங்க முடியுங்கிற மாதிரி ராக் ஸ்டார் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக காசு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் இருக்கிறதுலே சீப்பானதாக வாங்க சொன்னேன். ஸோ இங்கே பிஸ்னஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 different பிஸ்னஸஸ் இருக்குது. இந்த 5 different பிஸ்னஸஸ்லுமே நிறையா எக்ஸ்பென்சிவானதும் இருக்குது, நிறையா மிட் ரேஞ்ச் ப்ரைஸஸும் இருக்குது. ஸோ மொத்தம் 5 different பிஸ்னஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரிஸ், அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் கவுண்டர் ஃபீட் கேஷ், அதுக்கப்புறம் மெத்தாம்ஃபெட்டமின், அதுக்கப்புறம் கொக்கெயின் லோக்கப். ஸோ இந்த 5 இதுலேயுமே வந்து எந்தெந்த இது வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ டைரெக்டாக அந்த இதுக்குள்ளே போய் ஸோ இங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக சென்டரான லொக்கேஷனில் பார்த்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் வேணாம், ஒரு 3 business போதும்னா நான் வந்து என்கிட்டே இருக்கிற இந்த 3 business மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெத் லேப், அதுக்கப்புறம் கொக்கெயின் லாக்அப், அதுக்கப்புறம் கவுண்டர் ஃபிட் கேஷ் ஃபேக்ட்ரி. ஸோ இது மூணுமே இருக்கிறதுலே சென்டரான லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இது எந்தெந்த இதுன்ட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 இது கரெக்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். அது ஏன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து டெலிவர் பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் வச்சுருவாங்க. இந்த 3 business அதே மாதிரி நிறையா காசும் கொடுக்கும். ஸோ அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற 2 businessும் வேணும்னா வீட் ஃபார்ம் வந்து நான் வந்து சான்சி ஆன்ஸ்கி மவுண்ட் ரேஞ்சுன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் தான் நான் வாங்க சொல்லுவேன். இது வந்து சென்டரில் இருக்காது, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து $715,000. ஸோ இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நானும் ஒரு வீடு ஃபார்ம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் வாங்கினோடனே மேப்பில் வந்து அந்த லொக்கேஷன் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும். நான் வந்து வீட் ஃபார்ம் வந்து சான்சி அண்ட் ஸ்கீ மவுண்ட் ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்கள் புது பிஸ்னஸ்க்குள்ள நீங்கள் போனவுடனே உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ஆக்சஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு செட்டப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் போய் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் அது செட்டப் மிஷின். இருந்தாலும் நான் இந்த செட்டப் மிஷின் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த செட்டப் மிஷினில் வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து டெலிவர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செட்டப் பண்ணுறது வந்து நீங்கள் லேப்டாப்பில் போய் செட்டப் கொடுக்குறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து டெலிவர் பண்ணோடனே உங்களோட மிஷின் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வீட் ப்ரொடக்ஷன் இல்லைனா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம செட்டப் மிஷினை முடிச்சாச்சு. ஸோ என்னால் இப்போ நான் ரீசப்ளை ட்ரை பண்ணும்போது என்னால் பண்ண முடியல, ஏன்னா ஏற்கனவே சப்ளைஸ் ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அதனால் மீதியை வந்து நான் என்னோடய கொக்கைன் லாக்கில் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அப்கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக 2 upgrades வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணியே ஆகணும். நிறைய காசு சம்பாதிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அப்கிரேட், இது ரெண்டுத்தையுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி அப்கிரேட் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அது வந்து நான் லேட்டாக இதெல்லாம் ஏன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய குக்கிங் லேப்டாப்பில் போயிட்டு ரீசப்ளை வந்து எப்படி நடக்கும்னு காட்டுறேன். ஸோ இப்போ ரீசப்ளை பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ண உடனே உங்களோட ரீசப்ளை வந்துட்டு பை சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பை சப்ளைஸ் வந்து ஒரு பாருக்கும் உங்களுக்கு வந்து $15,000 ஆகும். ஸோ ஃபுல்லாக ரீசப்ளை ஆகிறதுக்கு $75,000. அதுக்கப்புறம் இந்த அப்கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் 3 upgrades வாங்கியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட், அதுக்கப்புறம் சாஃப்ட் அப்கிரேட். இது எதுக்கு நான் பண்ண சொன்னேன்னா நீங்கள் வந்து ரீசப்ளை இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சப்ளைஸ் வந்து வாங்கும் போது $75,000 கொடுத்து வாங்குறீங்களே,
ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்கிரேடே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடைக்காது, லாஸில் தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் கிடைக்கணுன்னா, நீங்கள் வந்து அப்கிரேட்ஸே இல்லாமல் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டீல் சப்ளைஸ் தான் கொடுக்கணும். அது நீங்கள் ரெண்டுத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பை சப்ளைஸ் கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டீல் சப்ளைஸ் மட்டுமே பண்ணாலே மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி அப்கிரேட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி பை சப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸில் தான் போகும். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் அதுக்கப்புறம் சப்ளைஸ்ன்னு ரெண்டு பார் இருக்கும். ஸோ இந்த சப்ளை பார் தான் நீங்கள் ஒரு வாட்டி ரீசப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகும். ஸோ இந்த சப்ளை பார்லேயே உங்களுக்கு வந்து மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பார் மட்டும்தான் ஃபுல்லாகும். ஆனால் நீங்கள் வந்து சப்ளைஸ் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பாருமே ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டீல் சப்ளைஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஸ்டீல் சப்ளைஸ் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பயுமே பை சப்ளைஸே கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் சப்ளைஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் ஸ்டீல் சப்ளைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்களும் ஒருத்தர்னா, ஸோ மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஸ்டீல் சப்ளைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4 பார் வந்து ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் சோலோவாக பண்ணுறது வந்து வேஸ்ட் தான் என்ன கேட்டால் ஸ்டீல் சப்ளை. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ப்ராடக்ட்டில் வந்துட்டு 5 பார் இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த பார் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் பார் வந்து 1 குவார்ட்டர் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 வெஹிக்கிள் கொடுப்பாங்க, 2 குவார்ட்டர் ஃபுல்லாகிடுச்சுன்னா 2 வெஹிக்கிள் கொடுப்பாங்க, அதே மாதிரி கடைசியில் 4 ஃபுல் பாரும் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சோலோவாக பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பாதி ஃபுல்லாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பாதிக்கு மேலே ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு 3 வெஹிக்கிள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களால் 3 வெஹிக்கிள் வந்து 1/2 hour குள்ளே செல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் 2 வெஹிக்கிள் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கு 1/2 hour டைமில் வந்து 2 வெஹிக்கிள்ஸ் பண்ணுறது ஈஸி தான், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பாதி ஃபுல்லாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோலோவாக பண்ணுறீங்கன்னா பாதி வரைக்கும் தான் வர வைக்கணும், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களால் செல் பண்ண முடியாது. ஏதாவது ஃப்ரெண்டோட ஹெல்ப் வச்சு தான் உங்களால் செல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வரைக்கும் கூட வெயிட் பண்ணிகிட்டே நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சோலோவாக தான் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து பாதி தூரம் தான் போகணும். ஸோ இப்போ என்னோடய அலமோசி கொக்கைன் லாக்அப்லேருந்து நான் ஒரு செல் மிஷின் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக் லெவல் வந்து 1 குவார்ட்டரோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்டாக் லெவல் 1 குவார்ட்டரோட அதிகமாக இருக்கனால எனக்கு ஆக்சுவலாக 2 வெஹிக்கிள் கொடுக்கணும். ஆனால் சில டைம்ஸ் உங்களுக்கு லக்கியாக என்ன மாதிரி நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரக் மட்டும் கொடுப்பாங்க பாதிக்கு கீழே இருந்துச்சுன்னா, பாதிக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 ட்ரக்கு கொடுப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் லெவல் வந்து 1 குவார்ட்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா 2 பைக்ஸ் கிடைக்கும், இல்லைனா ஒரே ஒரு ட்ரக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரக்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து லக் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ பாதி கீழே இருக்கிற வரைக்கும் நீங்கள் சேஃப் தான், எந்த வெஹிக்கிள் எத்தனை வெஹிக்கிள் கிடைச்சாலும் நீங்கள் செல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கிறதுலே அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அந்த லொக்கேஷனில் தான் நான் செல் பண்ண சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக காசு தேவைப்படுறதுக்காக தான் நீங்கள் இந்த பிஸ்னஸஸே பண்ணுறீங்க. ஸோ தயவுசெய்து இந்த கம்மியாக இருக்கிற பிஸ்னஸ் லொக்கேஷன்ஸில் செல் பண்ணிடாதீங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சென்டரில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸும் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிறதுலே அதிகமான ப்ரைஸ் கொடுக்குற மிஷின்ஸ் மட்டும் பண்ண சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு லக் இருக்கனால எனக்கு இந்த ட்ரக்கு கிடச்சிச்சு, இல்லைனா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 2 பைக் கொடுப்பாங்க. ஏன்னா 1 குவார்ட்டருக்கு மேலே எனக்கு அதிகமாக இருந்தனால 2 பைக் தான் கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் இந்த லொக்கேஷனில் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மிஷின் முடிஞ்சிடும், அந்த காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் நிறையா காசு சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து 5 பிஸ்னஸும் வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி நிறையா காசு சம்பாதிக்கலாம். ஒரு நாள் அட்லீஸ்ட் $1 million அது சம்பாதிக்கலாம் வெறும் மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸஸ் வச்சே. ஆனால் நான் ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா பிஸ்னஸஸ்க்கு வந்து ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நிறையா பிஸ்னஸஸ் வந்து புரியறது வந்து நிறையா கஷ்டம் இருக்கும், புது பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க. நான் நேரிலே பார்த்துருக்கிறேன், இந்த கேமில் வந்து மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ் வந்து ஒரு தனி செக்மெண்ட் மட்டும்தான், அதை தவிர இன்னும் ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வேர் ஹவுஸு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வேர் ஹவுஸு, அதுக்கப்புறம் பங்கர் பிஸ்னஸஸ், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நைட் கிளப் ஃபெசிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது இந்த கேமில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் முன்னாடி, வந்து நான் பிஸ்னஸ் கைடுன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறையா விஷயம் வந்து நிறையா பிளேயர்ஸ்க்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மெயினாக பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்ஸாக சொல்லி பண்ணி வீடியோ பண்ணலான்னு நான் யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.